ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையிலான முக்கியமான போட்டியில் பங்களாதேஷ் அணி வந்து தோத்துருப்பாங்க. இதன் பிறகு வந்து பங்களாதேஷ் அணி கேப்டன் மொன்டோசா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொன்டோசாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, இந்த போட்டி நாங்கள் தோல்வி அடையிறதுக்கான காரணமாக முதல்லையே வந்து விக்கெட்டுகளை பறி கொடுத்தோம். ஆனாலும் கூட ஸ்ரீலங்கன் போட்டியிலையும் இதே மாதிரி முதல்ல விக்கெட்டுகளை பறி கொடுத்தாலும் கூட மிடில் ஆர்டர்ஸ் வந்து சரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால அன்னைக்கு எங்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. இன்றைய போட்டியில் வந்து சரியான ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் கூட எங்களுக்கு அமையல. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மேட்சை தோக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 170 ஸ்கோர் எல்லாம் வந்து 50 ஓவருக்கு சாதாரண ஒரு விஷயம். இந்த ஸ்கோரை வச்சுட்டு ஒரு அணி வந்து டிபெண்ட் பண்றதுன்றது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம். எனவே வந்து இதை வந்து பவுலரை குறை சொல்லி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்ததான் நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து மோத போறோம். ஆல்ரெடியே வந்து நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படியுமே எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 260 270 வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பா எங்களால் வெற்றியை வந்து பறிக்க முடியும். நாங்கள் வந்து பேட்டிங்ல வந்து இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்தினாதான் எங்களுக்கால வெற்றியை வந்து பெற முடியும்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் அணி ஆப்கானிஸ்தான் அணியை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நேற்றைய போட்டியில வந்து பாகிஸ்தான் அணிக்கு அந்த அணி அதிர்ச்சி குச்சிட்டு, ஆனாலும் கூட லாஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வந்து ஆப்கானிஸ்தானை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.